ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். ஸோ எவ்ரி வீக் நம்ம சாட்டர்டே சர்ப்ரைசஸில் புவர் நீடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புக்ஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இந்த வாரம் 7 ஸ்டூடெண்ட்டுக்கு புக்ஸ் அனுப்பியிருக்கோம். யாருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் அப்படியே ஸ்லைடில் வந்துக்கிட்டே இருக்குது, பாருங்கள். ஸோ அது வந்து ப்ரூஃப்காக காமிக்கிறோம். அண்ட் தென் இப்போ வந்து நம்ம யாரெல்லாம் இந்த புக்ஸ் வாங்கி தரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஸோ 28 பேர் நம்ம யூடியூப் சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு கிட்டத்தட்ட 2000 ரூபி பர் மந்த் வருது, நம்ம சேனலுக்கு வருமானமாக வருது. அந்த 2000 ரூபியை நான் அப்படியே புக் வாங்கி தரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நானும் என்னோடய கையிலேருந்து அமௌண்ட் போட்டு அதுவும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு, புவர் ஸ்டூடெண்ட்டுக்கு புக் வாங்கி தரத்துக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நடக்குது. லாஸ்ட் வீக் வரைக்கும் நம்ம இண்டிபெண்டன்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருப்போம். யார் அப்படின்னா, அதாவது பீப்புள் வந்து அவங்க என்னோட அக்கௌண்ட்டுக்கு மணி அனுப்பிடுவாங்க, அந்த அமௌண்ட்டை நான் புக் வாங்கி தரத்துக்கு யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த வாரத்துலேருந்து நம்ம இண்டிபெண்டன்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட பணம் வாங்குறத ஸ்டாப் பண்ணிடுறோம். இது என்னோட பர்சனல் டெசிஷன். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது யூடியூப்பில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணுறாங்க, அந்த அமௌண்ட் வந்து யூடியூப் மூலமா வந்துடுது, அது அஃபிஷியல் ஆகிடுது, சேனலோட ஏர்னிங்காக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம் அட் ஆல். பட் டைரெக்டாக என்னோடய அக்கௌண்ட்டுக்கு அவங்க பணம் போடுறது, அதை நான் எடுத்து புக்கு வாங்கி தரதுங்கிறது எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது. ஏன்னா மணி ஒரு, நான் அவங்களுக்கு எதுவுமே பண்ணலை, பட் ஆனால் அவங்கக்கிட்ட வந்து நான் மணியை வாங்கிக்கிறேன், அந்த மணிலேருந்து புக்கு வாங்கி தரேன். பட் பர்சனலி ஐ ஃபீல் பேட். அதனால் இனிமேல் நான் வந்து யார்கிட்டையுமே மணி வந்து டைரெக்டாக வாங்க போகிறதில்ல, அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ யூடியூப்பில் சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணியிருக்கவங்களோட மணியும் என்னோட மணியும் சேர்த்து நம்ம வந்து வாரம் வாரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புக்ஸ் அனுப்பிக்கிட்டு இருப்போம். ஸோ அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இண்டிபெண்ட்டாக கான்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட நம்ம புக் வாங்கலை. ரெண்டாவது, புக் வந்து யூஸ்ட் புக் வந்து நம்ம அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதாவது நிறைய பேர் புக் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அவங்களாம் சென்னை, திருப்பூர் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்காங்க, ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அவங்க வந்து என் அட்ரஸ்க்கு புக் அனுப்பி நான் திருப்பி இன்னொருத்தவங்க அட்ரஸ்க்கு புக் அனுப்பும்போது கிட்டத்தட்ட அந்த புக்ஸோட கொரியர் சார்ஜ் மட்டும் 2000 ரூபாய்க்கு மேலே போயிடுது. சார்ஜ், கொரியர் சார்ஜ் மட்டுமே. சரி, இப்போ ஒருத்தவங்க சென்னையில் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு சென்னையில் இருக்கக்கூடிய தேவையுள்ள ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸை நான் கனெக்ட் பண்ணுறேன், அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால் யூஸ்ட் புக் கான்ட்ரிபியூஷன் நம்ம அதையும் ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ இனிமேல் எவ்ரி சாட்டர்டே என்ன பண்ண போகிறோம், யூடியூப் சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணியிருக்கவங்களோட மணி ப்ளஸ் என்னோடய மணியை சேர்த்து நம்ம புக்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அவ்வளவு தான், சிம்பிள், முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் நம்ம 7 ஸ்டூடெண்ட்டுக்கு புக் அனுப்பியிருக்கோம். 3 கவர்மெண்ட் ஸ்கூல் லைப்ரரியில் நம்ம வந்து NCERT அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் புக்கை சேர்த்துருக்கோம். ஸோ இதுதான் எவ்ரி வீக் நடக்க போகுது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் வந்து சேரலைன்னா தயவு செய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப புவராக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் போயிட்டுருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்குங்க. நீங்களும் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிக்குங்க. அண்ட் அகெயின், நம்மளோட யூடியூப் சேனல் மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த வார சாட்டர்டே சர்ப்ரைசஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.